பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சௌதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸில் எத்தனையோ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் நான் இறைவர்களாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் கூட பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் சார்ந்த எத்தனையோ விவரங்களை எல்லாம் கூறி வருகிறார் இருந்தபோதிலும் கூட சமீபத்தில் நடைபெற்ற ஒரு சனி பயிற்சின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் ஜீவஸ்தானம் கர்மசனியாக அவர் பலர்ந்துருகின்றார் பாதிப்பு குறைவாக இருந்தாலும் கூட தொழிலில் நல்ல முன்னேற்றத்தில் குடும்பத்தில் நிம்மதி தரும் என்றாலும் கூட அந்த நிம்மதியையும் தொழிலில் முன்னேற்றத்தையும் நாம் அடைவதற்கு ஏதோ ஒரு தடை இருப்பதை தான் தோன்றுகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்கள் இந்த அது மட்டும் கிடையாது குரு பகவானை பொறுத்தவரை சற்று அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு வல்லமையாக இருந்தாலும் கூட அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை எந்தவித பலனையும் தருவதற்காக இல்லை மேஷராசிக்கு வருகின்ற ராகுகேது பயிற்சியோ என்ன நிகழ்வை தரப்போகிறார் என்று காத்திருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு மதிர்மேல் பூனையாக இருக்கின்ற ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் சுமந்தாலும் கூட வாழ்க்கையை என்பது ஒரு போராட்ட களமாகத்தான் இருக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மாதம் என்றே சொல்வேன் அதனைத்தான் பெரியவங்க சொன்னாங்க உயிர் வாடுவதற்கு ஒரு அடிப்படை தேவை விவசாயம் தொழில் அந்த வகையில் பார்க்கும்போது இதை சொன்னார்கள் பாருங்க இந்த ரிஷிகளும் மகான்களும் முன்னோர்களும் ஆடிப்பட்டம் தேடி விதை என்றார்கள் அதன் காரணம் என்னன்னா ஒரு விதை ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்து வளர்ந்துருவதை விட அது ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பீஜமாக இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது தான் ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் விதை மட்டுமல்ல தொழில் வளர்ச்சி பட்டல விவசாயம் மட்டுமல்ல அனைத்தும் சிறப்பாக அமைப்பதற்கான ஒரு தளமும் களமும் கூட தான் அதனால தான் ஆடி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்பு குறிப்பாக சொல்லப்போன ஜோதிட ரீதியாக ஆடி மாதத்தில் என் அன்னை பராசக்தியாக அம்மனுக்குரிய நாள் இந்த நாள் அத்தனையுமே கண்ணீரை துரைக்கின்ற ஒரு கருத்துக்கு சொந்தக்காரி என் தாய் மகமாயி அப்படி பார்க்கும் பொழுது ஆடி மாதத்தில் முதல் ஒன்னிலிருந்து பதினெட்டு நாட்களில் என் அன்னை அமர்ந்த திருக்கோலத்தில் தன்னுடைய நயனத்தின் மூலம் நம்மை காத்து ரட்சிக்கின்ற ஒரு சக்தி அதே நேரம் ஆடி மாதம் பதினெட்டுல இருந்து அந்த ஆடி மாதத்துடைய இறுதி வரைக்கும் என் அன்னை நின்ற திருக்கோளத்தில் தன் மகன் கூப்பிட மாட்டாளா மகன் கூப்பிட மாட்டானா என்று ஓடி வருவதற்கு ஒரு அடியை முன்னெடுத்து வைக்கின்ற ஒரு காலகட்டம் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரக்காக வழிபடக்கூடிய தெய்வம் இது சென்று நிற்க வேண்டிய ஆலயம் இது என்பதை நான் தனித்தனியாக கூறி வந்தாலும் கூட ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் கர்மசனி என்றே பாதிப்பு குறைவாக இருந்தாலும் கூட பாதிப்பு அதிகரித்து கொண்டு தான் சொல்லுகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில சோழி பிரசரத்தின் மூலமாக ரிஷபராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சென்று நிற்க வேண்டிய ஆலயம் எது என்பதை இப்போ பார்க்கலாம் கிருத்திகை ரெண்டு மூணு நாளும் ரோகிணி மிருகு சிரிக்ஷம் உண்டு நீங்க சென்று வழிபடக்கூடிய ஒரு சக்தி ஸ்தலம் என்றே சொல்லுவேன் அதாவது கலைஞர் நிற்பவனுடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு கரத்துக்கு சொந்தக்காரி என் தாய் ரிஷபராசிக்குரிய ஒரு ஆலயம் தான் பல்லூர் பல்லூருங்கிறது ஒரு அருமையான ஒரு இடம் ஆதிசங்கர பகவத் பாதா சமீபத்தை நம்மளோடு வாழ்ந்து மறைந்த ஒரு தெய்வ சக்தி சங்கராச்சாரிய சுவாமிகள் இந்த ஆலயத்தில் சென்று அமர்ந்து என் அன்னை வாராகி தியானித்த புண்ணிய பதிதா பல்லூர் இந்த பல்லூரில் இருக்கக்கூடிய வாராகிக்கு ஒரு தனித்தன்மை உண்டு வாராகியினுடைய ஆலயங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் முறையில் தான் வழிபாடு செய்து வந்தார்கள் அதை மாற்றிய மாற்றி இந்த கலியுகத்தில் ஒரு தெய்வமாக ஒரு பாதுகாப்பு கருதி பெண்மைக்கு மட்டுமல்ல ஆண்மைக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் காக்கிட ஒரு ரட்சகி இவள் லலிதா பரமேஸ்வரிக்கு மட்டும் படை தளபதி அல்ல நமக்கும் ஒரு காவலாக இருந்த கப்பாள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த கலியூத்துல வாராகியினுடைய வழிபாடு வெல்ல பெல்ல மடிப்படியாகவே அதிகரித்து வந்துள்ளது அந்த வகையில் பார்க்கும்போது வாராகி பல்லூர் வாராகியினுடைய சிறப்பை சொல்லிக்கொண்டே செல்லலாம் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற பல்லூர் வாராகி ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் தடைபெற்று போன தொழில் நல்ல முறையில் நடைப்பதற்கும் சனி பகவானுடைய பாதிப்பு குறைவதற்கும் குருவின் பார்வை தம்மை நோக்கி திருப்புவதற்கும் வருகின்ற ராவிக்கு அது பேசிக்கின்ற பாதிப்பை குறைப்பதற்கும் சிறப்பு அந்த வகையில் ஒரு முறை பல்லூர் சென்று வாராகியை பூசணிக்காயை சரிபாதியாக வெற்றி நல்லெண்ணோ நெய்யும் தீபம் வெற்றி வழிபடுவது சிறப்பு அவ்வாறு சென்று வழிபடவில்லைனா வீட்டில் ஒரு கலசம் கலசம் அதை ஒரு தட்டு அதில் அச்சரையை நிறைத்து ஒரு ஒரு சொம்பு மாதிரி வச்சு அதில் நீர் நிறைத்து அதில் மஞ்சள் வாசனி திறவைகள்லாம் போட்டு மாவியில வைத்து ஒரு தேங்காயை வைத்து அந்த அன்னையையே பல்லூர் வாராகி நினைத்து வழிபடுவீர்களானால் ஆடி மாதம் பதினெட்டு நாட்கள் மட்டுமல்ல வருகின்ற காலங்கள் அத்தனையுமே நம் வாழ்வுக்கு நம்பிக்கை தருகின்ற வெற்றியை வசப்படுத்தி தருகின்ற ப சனி பகவானுடைய கடுமையான பாதிப்பிலிருந்து குறைத்து நன்மையை தருகின்ற நவ கிரகங்களை நம்மை நோக்கி நகர்த்தி நன்மை தர செய்கின்ற ஒரு சக்தி தான் பல்லூர் வாராகி அண்மையான ஒரு காலம் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே